சென்னை வெள்ளலூர் காமராஜர் வீதியில் உள்ள வீடுகளில் கோலமிட்டு உரிமைத் தொகை வழங்கிய ஸ்டாலினுக்கு நன்றி என அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். திமுகவின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றான குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை என்ற பெயரில் துவங்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்தை காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்து அதற்கான ஏடிஎம் கார்டுகளையும் வழங்கினார். இதனிடையே நேற்றே பல பெண்களின் வங்கிக் கணக்குக்கு 1000 ரூபாய் அனுப்பி வைக்கப்பட்டு இன்ப அதிர்ச்சி அளித்தது தமிழ்நாடு அரசு. இத்திட்டம் துவங்கப்பட்டிருப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கோவை வெள்ளலூர் பகுதியில் உள்ள காமராஜர் வீதியில் உள்ள வீடுகளில் கோலமிட்டு மகளிர் உரிமைத் தொகை வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் உள்ள பல வீடுகளில் கோலமிட்ட பெண்கள் கலைஞர் உரிமைத் தொகை வழங்கிய முதல்வருக்கு நன்றி என்ற வாசகத்தையும் எழுதி இத்திட்டத்தை வரவேற்றுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கூறுகையில், திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் மாதம் 1000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தார். இன்று அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நேற்றே பலர் வங்கிக் கணக்குகளில் 1000 ரூபாய் அனுப்பியுள்ளார். முதலமைச்சர் சொன்னதை செய்துள்ளார். மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்குவது மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும். காமராஜர் வீதியில் உள்ள வீடுகளில் கோலமிட்டு உரிமைத் தொகை வழங்கிய ஸ்டாலினுக்கு நன்றி என அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளோம் என தெரிவித்தனர். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. மாதம் மாதம் 1000 ரூபா வழங்குறேன்னு 6 மாதம் முன்னாடி அறிவிச்சிருந்தாரு. சொன்ன மாதிரியே செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு வழங்கியிருக்காரு. மிக்க நன்றி. மக்களுக்கு உதவியா இருக்கு. கோலம் வந்து அவரை வாழ்த்து தெரிவித்து நாங்கள் வாசல் தெளித்து கோலம் போட்டு நன்றி தெரிவிக்கிறதுக்காக போட்டிருக்கோம்.